ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி, சரியா சொல்லணும்னா வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமை பங்கம் பண்ணாத கலாய்க்காத ஃபேன்ஸே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்ஸை பார்க்குற இடத்துலலாம் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் சரியில்லை, அவருடைய கேப்டன்ஸே சரியில்லை. அவருக்கு பதிலாக நீங்கள் ஹர்திக் பாண்டியா மட்டும் கேப்டனாக போட்டு பாருங்கள். எங்கள் கும்பு பாண்டியா இன்னொரு எம்எஸ் டீடா, அவரை பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து வேற ஒரு லெவல் கொண்டு போவார், நிறைய வின் பண்ணி கொடுப்பாரு, நிறைய கப்ஸ் வாங்கி கொடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பு பாண்டியோட ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் அதகலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கொளுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதே பாண்டியா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஷேம்லெஸ் பாண்டியா, யூ செல்ஃபிஷ் பாண்டியா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் போட வச்சுட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று வெஸ்ட் இண்டீஸ் கூட 3rd 2020 விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாருமே தெரியும் 2020 சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 2020 இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட தோற்று போயிட்டாங்க. ஸோ 3rd மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்கன்னா சீரீஸ் லாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தோட களத்தில் இறங்க இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸை வந்து பேட் பண்ண வச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா 158 ரன் அடிக்கிறாங்க. 150 நினைச்ச வெற்றி அப்படின்ற இலக்கோட ஆன இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவோட அதிரடியால் வேகமாக ஸ்கோரை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. ஒரு 2 ஓவர் மிச்சம் வச்சு இந்தியா வின் பண்ணாங்க. இப்போ என்னப்பா அதில் பிரச்சனை, நல்லா தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, அவரை வந்து நீங்கள் வாழ்க தான் சொல்லணும், ஏதோ ஒழிக்க நீ அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே அங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடைசி ரன் எடுக்கிறது யார் அப்படின்றது தான் பஞ்சாயத்து ஆச்சு. என்னன்னா ஆக்சுவலாக அந்த கடைசி ரன் எடுக்கும்போது நம்ம திலக் வர்மா பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் 2020 டீமுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 49 ரன்னோடு ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் மாற்றி கொடுக்காம அவரே ஒரு 6 அடித்து இன்னிங்ஸை முடிச்சு வச்சிட்டாரு. ஏம்பா இன்னும் 2 ஓவர் வெளியே இருக்குல்ல, அந்த பயில ஆட விட்டுருந்தா ஒரு 50 போட்டிருப்பாருல்ல, பாவம் யங்ஸ்டர்ப்பா, அவருக்கு ஒரு மனதிப்பம் வந்திருக்கும், ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் இல்லையா, இப்படி அவர் ஆட வராமல் விட்டியப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூ செல்ஃபிஷ் பாண்டியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் பாருங்கள், அவர் நான் தான் இன்னிங்ஸ் முடிப்பேன்னு சொல்லிட்டு மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அதுவே அந்த திலக் வர்மா கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. இதுவே பாருங்கள் சஞ்சு சாம்சன் கூட ஐபிஎல் என்ன பண்ணார், அழகாக வந்து 94 எடுத்திருந்த ஜெய்ஷ்வால அவரை வின் பண்ணி கொடுக்க சொல்லி லாஸ்ட் 3 ரன் அடிக்க அவர் தானே ஸ்ட்ரைக் மாற்றி விட்டார். இந்த சம்பவத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கூல் எம்எஸ்டி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா உடனான 2020 போட்டி அது, அநேகமாக 2020 வேர்ல்டு கப்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ் மேட்ச் வேறு ரொம்ப முக்கியமான மேட்ச், விராட் கோலி வந்து ஒரு சம இன்னிங்ஸ் விளையாடி இருப்பார், ஒரு 60+ ரன் எடுத்து களத்தில் இருப்பார். ஆனால் அந்த லாஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி வந்து அடிக்கிற மாதிரி வருது, அதாவது அவர் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் தோனி ஃபினிஷ் பண்ணாமல் அந்த லாஸ்ட் பால் ஸ்ட்ரோக் வச்சு அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி விராட் கோலி வின்னிங் ஷாட் அடிக்க வைப்பார். அதாவது நான் இவ்வளோ நேரம் களத்தில் நின்று கஷ்டப்பட்ட விராட் கோலியோட கிரெடிட் அவருக்கே கிடைக்கணும், எனக்கு கிடைக்கூடாதுன்றதுக்காக அந்த வின்னிங் ஷாட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ப்ளே பண்ண வச்சிருப்பார். ஸோ இப்போ இந்த சாம்சன் பண்ண நம்ம தோனி பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு பாரியா இவங்க தான் என் கேப்டன், நீ என்ன என் கேப்டன், இப்படி செல்ஃபிஷாக இருக்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கும்பு பாண்டியாவை. கும்பு பாண்டியாவோட ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா என்ன பாண்டியா எப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் இதுக்கான காரணங்கள் சொல்லப்படுது, அதாவது ஹர்திக் பாண்டியா வந்து நிச்சயமாக வந்து வேணும் இது பண்ணியிருக்க மாட்டார், அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். காரணம் ஒன்று, அவர் போர்டில் ஸ்கோரை பார்த்துருக்க மாட்டார், தெலகவரமாக வந்து 49 இருக்காருன்றது பார்த்துருக்க மாட்டார், இல்லை ஒருவேளை பார்த்துருந்தாருன்னா. காரணம் ரெண்டு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்காக பிளேயர்ஸ் இயங்கணும், அதாவது வின்னிங் ஷாட் அடிக்கிறது வின்னிங் மொமெண்ட்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அது காக்க வச்சு தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ 1-2 மேட்ச்சில் இந்த மாதிரி வெயிட் பண்ணி வின்னிங் ஷாட் அடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவர் கிரியேட் ஆகணும், அப்போ தான் அவர் ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றத தான் மனசுக்குள்ள வச்சு அவர் விளையாடாமல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒத்துக்களும் மோதப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் உண்மை என்ன அப்படின்றது ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஹர்திக் பாண்டியாவோட இந்த சைடில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்ற வேண்டுகோள் முடிக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.